மத்திய அரசின் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகத்தின் துணை இயக்குநர் தலைமையிலான குழுவினர் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் திடீர் ஆய்வு. மத்திய அரசின் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகத்தின் துணை இயக்குநர் முகமது ஷாகிர் கான் தலைமையிலான குழுவினர் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் திடீரென ஆய்வு பணிகளில் ஈடுபட்டனர். முன்னதாக இக்குழுவினர் தஞ்சை அருகே உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்தனர். அப்போது கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கொட்டி வைத்திருக்கும் நெல்மணிகளை கையால் அள்ளி எடுத்து ஈரப்பதத்தின் தன்மை குறித்து பரிசோதித்தனர். அப்போது கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்காக நெல்லை கொண்டு வந்திருந்த விவசாயி மதிவாணன் என்பவரிடம், நீங்கள் எப்போது நெல்லை இங்கு கொண்டு வந்தீர்கள்? நெல்லை இங்கு கொட்டி காய வைக்கும் போது மழை பெய்ததா? அப்போது உங்களுடைய நெல்லின் ஈரப்பதம் எவ்வளவு இருந்தது என்று அக்குழுவினர் கேட்டறிந்து குறிப்பு எடுத்துக் கொண்டனர். பின்னர் அங்குள்ள ஈரப்பதமானி கருவி மூலம் நெல்லை கொட்டி பரிசோதித்தனர். அதன் பின்னர் துணை இயக்குநர் முகமது ஷாகிர்கான் நிருபர்களிடம் கூறுகையில், நெல்லின் ஈரப்பதத்தை அதிகரிக்க வேண்டுமென்று தமிழக அரசு சார்பில் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. அதன்படி அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து வருகிறோம். இந்த ஆய்வறிக்கையை இன்னும் 15 நாட்களுக்குள் எவ்ரி இயர் யூனிஃபார்ம் ஸ்பெசிபிகேஷன்ஸ் ஃபார் ரைஸ் பேடி வீட் அண்ட் எவ்ரி கமோடிட்டி செட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் சர்க்குலேட் டு ஈச் ஜோன். And on the basis of this special dry for relaxation of high moisture paddy, we are taking sample and we are submitting report to the ministry. How many days? How many days? They will decide. Ministry will decide within 15 days, approximately. How many days of the visit? On the special request from state government, we have come here for this purpose. Okay, thank you very much.